வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் மாலை முரசு நேயர்களுக்கு இந்த தருணம் ரொம்ப தேவையான தருணம். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பெயருக்கு சொந்தக்காரர். அது மட்டும் இல்லை, இந்திய அளவில் ரொம்ப ரொம்ப பிரபலமான சிறுநீரக மருத்துவர்களில் ஒருத்தரான டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களை தான் சந்திக்க போகிறோம். வணக்கம். மார்ச் 11 உலக கிட்னி டே அப்படின்னு கொண்டாடுறாங்க, அது என்ன கான்செப்ட் அது? ஓ, உலகம் முழுவதும் சிறுநீரக நோயின் தாக்கம் அதிகமாக கண்டுபிடிக்கப்படுகிறது. ஏன்னா நிறைய டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் வந்ததுனால முதலே இருந்திருக்கலாம். இப்போ வந்து அவேர்னஸ் அதிகமாக இருக்கு, அதை பற்றிய விழிப்புணர்வு அதிகமாக இருக்கு. ஏன்னா ஒரு 10 பேர் எடுத்துட்டோம்னா 10ல் 1 சிறுநீரக நோய் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓ, வரை அது குறிப்பாக சர்க்கரை நோய் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது, இரத்த அழுத்த நோய் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது, பல வகையான நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், அதாவது அந்த காலத்தில் கால்ரா வயிற்றுவேக்கு பேதி அந்த மாதிரி தொற்று நோய்களால் மக்கள் இறந்து கொண்டிருந்தார்கள். இப்போ நான் கம்யூனிகபிள் டிசீசஸில் வந்து இன்றைக்கி சர்க்கரை நோய் அதிகமாகறதுனாலும் பிளட் ப்ரெஷர் அதிகமாகறதுனாலும் அதனால் அதனுடைய விளைவாக சிறுநீரகங்களின் பாதிப்பும் தாக்கமும் அதிகமாகி குறிப்பாக இந்த ஒரு உலக அளவில் இன்னொரு இருபது ஆண்டுகளில் ஏறத்தால 200 மில்லியன் பீப்புளுக்கு சிறுநீரக நோய்கள் வரும். குறிப்பாக சொல்லோம்னா 10 பேரில் 1 சிறுநீரக நோய்கள் இருக்கிறது, தெரிந்தோ தெரியாமலோ இருக்கிறது. அதனால் உலகத்தில் இறக்கிறவங்களோட வரிசையில் 3வதாக 4வதாக சிறுநீரக நோய்களின் தாக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிறுநீரக நோய்களை பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தணும், அதை பற்றிய விழிப்புணர்வை நிர்வாகம், அரசியல், அரசு நிர்வாகம் செய்வர்களுக்கு ஏற்படுத்தவும், உலக அளவில் ஏற்படுத்துவதற்காக உலக சுகாதார நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஒரு மார்ச் மாதத்தில் 3வது வியாழக்கிழமை சிறுநீரக விழிப்புணர்வு தினமாக கொண்டாடுறாங்க. இதில் நோக்கம் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதை தவிர்த்து இதை பற்றி விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய ஊடகவியாளர்கள், உங்களை போன்ற ஊடகவியாளர்கள், அதுபோக நிர்வாகம் செய்கின்ற அரசு நிர்வாகம் செய்கிறவர்கள், அரசு அமைப்பில் இருக்கின்ற அதிகாரிகள், அமைச்சர்கள், அரசாங்கங்களுக்கு இதை பற்றி விழிப்புணர்வை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த உலக சிறுநீரக விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்படுகிறது. நீங்கள் எந்தெந்த பிரபலங்களுக்கு அவங்களுக்கு மருத்துவம் பார்த்துருக்கீங்க? நான் பிரபலங்களுக்கு மருத்துவம் பார்த்ததை விட சிறுநீரக நோய்கள் அவ்வளவு பிரபலம் ஆகலை. ஏன்னா எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக்னால் தெரியும், அது மாதிரி ஸ்ட்ரோக் வந்தது, பேரலைசிஸ் வந்ததுன்னா தெரியும். ஆனால் வந்து சிறுநீரகங்களுடைய பணி அதிகமாக வெளியே தெரியாது. ஏன்னா வந்து நம்ம உடம்புல சிறுநீரக நோய்கள் பெரும்பாலும் வெளியே தெரியாமல் இருக்கின்ற நோய்களில் ஒன்று. ஏன்னா ஒருத்தருக்கு தலைவலிக்குது, அடிக்கடி தலை சுற்றுறதுன்னா அவனுக்கு ஏதோ பிரெயின் ஸ்ட்ரோக் வருதுன்னு சொல்லலாம், செஸ்ட் பெயின்னா ஹார்ட் அட்டாக்னு சொல்லலாம், மஞ்சக்காமலை வந்தால் லிவர்னு சொல்லலாம். அந்த மாதிரி சிறுநீரகங்களை பற்றி சொல்வதற்கு ஒரு அறிகுறி கிடையாது. ஏன்னா வந்து பல வகையான அறிகுறியாக இருக்கலாம். ஏறத்தாழ 2 சிறுநீரகங்கள் இருக்கிறதுனால ஏறத்தாழ 90% அளவுக்கு சிறுநீரகங்கள் பாதிக்கும் அளவுக்கு மக்களுக்கு வெளியே தெரியதில்லை. அதாவது ஆரம்பகால அறிகுறிகள் அதிகமாக தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் வந்து அது வந்து ஒரு தவறாக ஒரு அனிமியான மிஸ்டேக் பண்ணிக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளம் மிஸ்டேக் பண்ணிக்கலாம். ஸோ அட்வான்ஸ்டு கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு வர வரைக்கும் ஏறத்தாழ 2 சிறுநீரகங்களும் 60%-70% அளவுக்கு பாதிக்கும் வரைக்கும் வெளியே தெரியாது, கடைசி வரைக்கும் அந்த தெரியாது. அதனால தான் வந்து நம்ம சிறுநீரக நோய்களை வந்து ஒரு சைலண்ட் கில்டர் டிசீஸ்னு எடுத்துக்கலாம். நம்ம நீங்கள் மருத்துவம் பார்த்த பிரபலங்கள் பேர் சொல்ல முடியும்? பிரபலங்கள் வந்து பார்த்துருக்குறோம். பிரபலங்கள் வந்து ஏறத்தாழ அன்றைக்கு நான் வந்து சென்னை மருத்துவக்கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உடைய ராமபுரம் தோட்டத்தில் சென்று இரவு நேர டியூட்டி டாக்டராக அவர் சிறுநீரக நோய் பட்டு இருந்த நேரங்களில் பார்த்த அனுபவம் இருக்கிறது. அதற்கு போய் ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கு சென்னையில் உள்ள போரூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே அவர் டயாலிசிஸ் செய்து கூட அவருடைய சிகிச்சையிலையும் கண்காணிக்கும் வாய்ப்பு எனக்கு இருந்தது, தலைமை மருத்துவராக பணிக்கிற நேரத்தில். அதற்கு பிறகு மரியாதைக்குரிய ஜி கே மூப்பனார் ஐயா அவர்கள், மரியாதைக்குரிய முதல்வர் கலைஞர் அவர்களுடைய மருத்துவக் குழுவிலும் இருந்திருக்கிறேன். கடைசியாக நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் அவருடைய மருத்துவக் குழுவிலும் இடம்பெற்று சிங்கப்பூர் மருத்துவமனைக்கு சென்று அங்கே 10 நாட்கள் அவருடன் இருந்து அவருடைய சிகிச்சையும் பங்கேற்க வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அதை தவிர எனக்கு பெருமை தரக்கூடியது தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் தொடங்கி ஏறத்தாழ 30 ஆண்டுகள் மருத்துவ பணியிலே, அரசு பணியில் 10 ஆண்டுகள், தனியார் பணியில் 20 ஆண்டுகள் என்று தஞ்சை மருத்துவக் கல்லூரி, சென்னை மருத்துவக் கல்லூரி, கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி, ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி, இறுதியாக சற்றவங்க சரியா மருத்துவக் கல்லூரி, இன்றைக்கு
நான் வந்து ஹைதராபாத்தில் இருக்கிறதுனால ஜூப்ளி ஹில்ஸ் இருக்கின்ற அப்பல்லோ மருத்துவமனையில் சிறுநீரக மருத்துவ ஆலோசராக பழகிற ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்கிறது. ரொம்ப கெட்ட பழக்கங்கள் இருக்கவங்களுக்கு தான் இந்த நோய் வருமா, இல்லை நல்ல பழக்கங்கள் நான் ஒழுக்கமாக இருக்கேன் எனக்கும் வருமா? கெட்ட பழக்கம் நல்ல பழக்கமே இல்லை. பிபி வர்றதுக்கு நல்ல பழக்கமாக கெட்ட பழக்கமாக, சுகர் வர்றது நல்ல பழக்கமாக கெட்ட பழக்கமாக, இது வந்து பெரும்பாலும் சிறுநீரக நோய்களுக்கு மிக முக்கியமான காரணம் நீரழிவு நோய் தான். நீரழிவு நோய் சுகர்லேருந்து தான் ஆரம்பிக்குது. சுகர் இருக்கவங்களுக்கு ரொம்ப காமனாக வருது. அது தவிர ஹை பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்த நோய் உள்ளவங்களுக்கு வருது. இதை தவிர வந்து சிலருக்கு பரம்பரையாக வர்றது. அப்பா அம்மாவுக்கு, அப்பா அம்மாவுக்கிட்டருந்து சொத்து மட்டும் வராது, கடை மட்டும் வராது, வியாதியும் வரும். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சில வகையான கிட்னி டிசீஸும் ஃபெமிலியல் கிட்னி டிசீஸ் ஆட்டோமேட்டிக்காக, அது சரியோ அளவுக்கு அதிகமாக வலி மருந்து சாப்பிட்றவங்க, அலர்ஜி வர்றவங்க, இன்ஃபெக்ஷனாக வர்றவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து சிறுநீரக நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால தான் நம்ம எல்லோரையும் வந்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முழு உடல் பரிசோதனை பண்ணிக்கணும். நான் 35 வயசுக்கு மேலே ஆகிட்டு ஒவ்வொரு முறையும் பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது ஒரு முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கோன்னு நம்ம சொல்கிறோம். என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு இருக்காங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியாது. நம்ம நேச்சுரலாக ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா, ஏதாவது சயின்ஸ் இருக்கா? குறிப்பாக இப்போ நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா, இளம் வயதில் வருகின்ற ஒபிசிட்டி, உடல் பருமன் முக்கியமான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஒபிசியாக இருக்கிறவங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் வரும். சுகர் வரும், பிபி வரும், ஹார்ட் அட்டாக் வரும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும், கிட்னி ப்ராப்ளம் வரும். ஒபிசிட்டி ப்ரிவென்ஷன் ஒன்று. அடுத்தது சுகரை சரியாக வச்சுக்காதவங்க, பிளட் ப்ரெஷரை சரியாக வச்சுக்காதவங்க, அளவுக்கு அதிகமாக நமக்கு தேவையில்லாத வலி மருந்துகளை சாப்பிட்றவங்க, செல்ஃப் மெடிக்கேஷன், தனக்கு தானே வந்து மருந்து கடையில் போய் பேரை சொல்லி வாங்கி சாப்பிட்றவங்க, பெயர் தெரியாத மருந்துகளை சாப்பிட்றவங்க, உடம்புல ஒவ்வாமை ஏற்படக்கூடிய மருந்துகளை சாப்பிட்றவங்களுக்கு, திருப்பி திருப்பி இன்ஃபெக்ஷன் ஆகிறவங்களுக்கு, எந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் ஸ்மோக்கிங் ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர். அதாவது நம்ம ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு நம்ம எல்லோரும் நினச்சிக்கிறோம் லங் கேன்சர் தான் வரும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, சிறுநீரக நோய்களும் வரலாம். எல்லா வகையான சிறுநீரக நோய்களும் ஸ்மோக்கிங்னால அதிகமாகவும் சீக்கிரமாக வெளிப்படும். அதனால் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அதிகமாக, பிராக்டிஸ் உள்ளவங்களுக்கு லிவர் மட்டும் பாதிக்காது, சிறுநீரகத்துலேயும் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர். நம்ம வந்து கிட்னியை நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கணும்னா இந்த ரிஸ்கெல்லாம் எல்லாமே பார்த்துக்கிறது நல்லது. என்ன பிரச்சனை, என்ன பண்ணால் அந்த பிரச்சனை எனக்கு வராது? நான் ஒரு 15 வயசு பையனாக இருக்கும்போது, இல்லை ஒரு பொண்ணாக இருக்கும்போது, நான் என்ன பண்ணால் எனக்கு வருங்காலத்தில் வராதுன்னு நான் நினைக்கலாம்? நம்ம என்ன அப்படின்னா வந்து ஐடியல் பாடி வெயிட், நம்ம எக்ஸசைஸ் பண்ணி பிஎம்ஐ லெவல், பாடி வெயிட்டு நம்ம ஃபிட்டாக வச்சுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும். குறிப்பாக நம்ம குடும்பத்தில் யாருக்கும் கிட்னி ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஒபிசி இல்லாமல் பார்த்துக்கணும். பிபி சுகர் வருதாங்கிறத நம்ம அடிக்கடி செக்அப் பண்ணிக்கணும். நம்ம வந்து அடிக்கடி பெயின் கில்லர்ஸ் அதிகமாக, சொந்தமாக வந்து வலி மருந்துகள் எதுவும் சாப்பிடக்கூடாது. ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தால் அதை நிறுத்திடணும். அளவுக்கு அதிகமாக நான்வெஜிடேரியன் சாப்பிட்றதையும் குறைச்சிக்கணும். குறிப்பாக அந்த ஜிம் போடுற பசங்க, ஜிம் பவுடரை சாப்பிட்றோம், பாடி பில்டிங்க்காக நிறைய பவுடர், ஓவர் ப்ரோட்டீன் சாப்பிட்றாங்க இல்லையா, அதுவும் வந்து சிலருக்கெல்லாம் வந்து ஜிம் நெஃப்ளோ பற்றி என்ன வருது, அளவுக்கு அதிகமாக ப்ரோட்டீன் சாப்பிட்றவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பண்ண, அதே மாதிரி வர சின்ன வயசில் வர எந்த யூரின் சம்மந்தமான பிரச்சனைகளையும் நம்ம வந்து அலட்சியமாக விடக்கூடாது. குறிப்பாக யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றவங்க, யூரினில் பிளட் வர்றவங்க, கைகால் வீக்கம், முகம் வீக்கம் வர்றவங்க, அது சின்ன வயசில் ஸ்டோன் வந்தவங்க, நீர் அடைப்பு வந்தவங்க, எந்த கிட்னி ப்ராப்ளம் வந்திருந்தாலும் அவங்களுக்கு பிற்காலத்தில் கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அவங்கெல்லாம் வந்து ஒரு முறையாக ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஒரு ஆரம்ப காலத்தில் எதையை கண்டுபிடிச்சாலும் நமக்கு கட்டுப்படுத்துவது, குணப்படுத்துவது ஈஸி. குணப்படுத்த முடியலனாலும் அதை வந்து பரவும் வேகத்தை கட்டுப்படுத்தலாம். அதனால் இந்த விஷயத்தை கேட்கும்போது நிறைய பேருக்கு ஒரு பாடமாக இருக்கலாம், அவங்க வாழ்க்கை பழக்க வழக்கமோட மாறிடும். கடைசியாக மாலை முரசினியர்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க, கிட்னியை அவங்க எப்படி பாதுகாக்கணும்னு ஷார்ட்டாக? கிட்னியை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, நம்ம உடலை பாதுகாத்துக்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். உடலை பார்த்துக்கிறது நம்ம வந்து சரியான உணவு பழக்க வழக்கங்கள், உடல் எடையை பருமன் எல்லாம் பார்த்துக்கணும், எக்ஸசைஸ் பண்ணி பாடி ஃபிட்டாக வச்சுக்கணும். ரொம்ப சால்ட்டு, எல்லாருமே நம்ம வந்து உப்பு சாப்பிட்றது நல்லதில்லை. உப்பை எவ்வளோ தூரம் குறைக்கிறோமோ அவ்வளோ நல்லது. ஆயில் மட்டும் தெரியல, ஆயில் கொலஸ்ட்ரால் மட்டும் பேட் இல்லை, அளவுக்கு அதிகமாக உப்பு சாப்பிட்றதும் நமக்கு நல்லதில்லை. உப்பை எவ்வளவு குறைக்க வேணும், உப்பை தவிர்ப்பது கூட நல்லது. உப்பான பலகாரம், உப்பு இல்லாத பண்டம் குப்பைன்னு சொன்னால் கூட உப்போடு சாப்பிட்டு நாம் குப்பைக்கு சீக்கிரம் போயிடக்கூடாது. உப்பை கட்டுப்பிடிக்கிறது ரொம்ப முக்கியம். தேவைக்கு அதிகமாக அதுவும் பெயின் கில்லர்ஸ், அதாவது சுய மருந்துகள், வலி மருந்துகள் சாப்பிடக்கூடாது. ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு முழு உடல் பரிசோதனை பண்ணிக்கணும். இதெல்லாம் செஞ்சு குறிப்பாக நம்ம குடும்பத்தில் யாருக்காவது கிட்னி ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக நமக்கு வர்றதுக்கு ரிஸ்க்குங்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக அதை செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக போய் சேர்ந்துருக்கோம். வாழ்க்கையில் வந்து எது முக்கியமோ இல்லையோ ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம்.
அது உங்க வார்த்தைகள் மூலம் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். மிக்க நன்றி. நன்றி, நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, நன்றி.